ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இதுவே உனக்கான கடைசி கட்டமாக இருக்கும். இனிமேல் நீ நினைத்தது யாவும் உனக்கு நடக்கப் போகின்றது. இதனால் வரை நீ நினைத்த எதுவுமே உனக்கு நடக்கவில்லை. நீ கேட்ட எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை. நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட உன்னிடத்தில் நிலைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். இதுவே உனக்கான இறுதி கட்டம் தங்கமே. இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகின்றோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகின்றோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றாய். என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை பெறும் வரை உன்னிடத்தில் பொறுமைதான் இல்லை. ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே அதை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். கஷ்டம் என்பது இங்கு யாருக்குமே நிரந்தரமல்ல. உன் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள். என்னை வணங்கிய உடனே உனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாத்தியமில்லை. இருந்தாலும் உன்னில் புலம்பல் அதுதான், நான் சாயப்பாவை எவ்வளவு நாளாக வணங்குகின்றேன், ஆனால் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை, நான் வேண்டியது எதையுமே எனக்கு கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் இருக்கின்றாய். கோபம் கொள்ளாதே தங்கமே. நீ நினைத்தது சர்வ நிச்சயமாய் உனக்கு நடந்தே தீரப்போகின்றது. நீ வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கு வேண்டிய நேரத்தில் உனக்கானதை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன். சாயப்பா மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது. அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்தான், நானல்ல என்ற உண்மையை நீ முதலில் உணர வேண்டும் தங்கமே. உனக்கான நல்லதை நான் செய்வேன் என்று நீ நம்பும் பொழுது பின்பு எப்படி நான் செய்யாமல் இருப்பேன்? உனக்கு என்ன தேவையோ அதை உன் அருகில் இருந்து நான் செய்து வைக்கின்றேன். உனக்கு சோதனை காலம் வரும்பொழுது அதை நினைத்து பயம் கொள்ளாதே. உன் தந்தை நான் உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல் நானும் நான் நேசிப்பவர்களை சில சமயங்களில் கடிந்து நடத்துகின்றேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உன்னை பொறுப்பெடுத்து கொள்வேன். நீ எதற்காகவும் பயப்படாமல் கலங்காமல் இரு தங்கமே. உன்னுடைய கஷ்டத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய சந்தோஷத்திற்கு தொடக்க புள்ளியை வைத்து விட்டேன். இனி நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு ஜெயமாகவே இருக்கும். நீ நினைத்தது யாவும் உனக்கு நடந்தே தீரும். நீ சகல நலங்களையும் வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஓம் சாய்ராம்.